ஒரு முனிவரிடம் சென்று ஒரு இளைஞன், எப்போதும் அடுத்தவர்களை பற்றிய தவறுதலான எண்ணங்களே என் மனதில் இருக்கின்றன. என் வாழ்க்கையை நான் அழகாக மாற்றிக்கொள்ள, என் எண்ணங்களை சரி செய்ய நான் என்ன செய்ய வேண்டும், எனக்கு எளிமையாக வழிகாட்டுங்கள் என்று கேட்டான். அவனை பார்த்த அந்த குரு அவனிடம், சும்மா கிடக்கக்கூடிய மண்ணில் இரண்டு விதைகளை போட்டு நீர் ஊற்றினால் பூவோ கனியோ கிடைப்பது போலவே மனசும் தரிசாக விடாமல் நல்ல எண்ணங்களை விதைத்து கொண்டே இருந்தால் பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அனுதினமும் ஒரு நல்லெண்ணத்தை உள்ளத்தில் வைத்து கொண்டு அந்த நல்லெண்ணத்தை வாழ்வாக்கும் முயற்சியில் ஈடுபடு. நாளடைவில் நல்லெண்ணங்கள் மட்டுமே உன் மனதில் இருக்கும். அடுத்தவரை பற்றி பல விமர்சனங்களும் தவறுதலான செய்திகளை நீ கேட்டாலும் அவர்களை பற்றிய நல் எண்ணங்களை கொண்டு வாழ்க்கையை அழகானதாக பார்க்கவும் அடுத்தவரை அன்பு செய்யவும் முயல தொடங்கலாம் என்று வழிகாட்டினார். இன்று நாம் வாழக்கூடிய இந்த உலகிலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கதை வழியாக ஒவ்வொன்றை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். கதையில் வரக்கூடிய நல் எண்ணங்களை நமது மனதில் விதைத்து நல்ல விளைச்சலை இச்சமூகத்திலும் நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கும் கொடுத்திட இன்றைய நாளில் உள்ளத்தில் உறுதியேற்றவர்களாய் செயல்படுவோம்.